வணக்கம் நண்பா, நீங்கள் எதிர்பார்த்த டிஎன்பிஎஸ்சியில் ஒரு அஃபீஷியல் வேலைக்கான அறிவிப்பை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு ஜாப் சம்மந்தப்பட்ட விஷயமும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோவை ஃபுல்லாக பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி புதிய வேலைவாய்ப்பு ஒன்று அறிவித்துள்ளது. தகுதியும் ஆர்வமுள்ள விண்ணப்பதாரர்கள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கவும். இதற்கான கல்வி தகுதி, சம்பளம், வயது வரம்பு, விண்ணப்ப கட்டணம் மற்றும் விண்ணப்பிக்கும் முறை அனைத்தும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. நிறுவனம் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம். வகை தமிழ்நாடு அரசு வேலை, பதவி ஜூனியர் அனலிஸ்ட். காலியிடங்கள் 7 காலியிடங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட சேலரி பார்த்துக்கிட்டிங்கன்னா 36,400லேருந்து கிட்டத்தட்ட 1,17,700 வரை கொடுக்குறாங்க. கல்வி தகுதி, மஸ்ட் பி ஏ கிராஜுவேட் இன் ஃபார்மசி ஆர் கெமிஸ்ட்ரி ஆர் பரமேட்டியல் கெமிஸ்ட்ரி அண்ட் சுட் பாசஸ் நாட் லெஸ் தென் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த அனாலிசிஸ் ஆஃப் ட்ரக்ஸ். வயது வரம்பு எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம், டிஸ்ட்ரிடியூவ் விடோஸ் வயது வரம்பு இல்லை. அதர்ஸுக்கு வந்து 32 இயர்ஸ் இருந்தாவே போதும். பணியிடம் தமிழ்நாடு. விண்ணப்ப கட்டணம், இதுக்கு விண்ணப்ப கட்டணம் பார்த்துட்டிங்கன்னா 150 ரூபா, தேர்வு கட்டணம் 100 ரூபா. ஸோ எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி விடோவுக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. தேர்வு செய்யும் முறை ரிட்டன் எக்ஸாமினேஷன். கடைசி தேதி விண்ணப்பிக்க ஆரம்பிக்க தேதி 21/9/2023, விண்ணப்பிக்க கடைசி தேதி 20/10/2023. இதுக்கு விண்ணப்பிக்கும் முறை, இந்த பதவிக்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மற்றும் ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் லிங்க் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. முதலில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பதிவிறக்கம் செய்யவும். அதை நன்கு படித்து அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் தகுதிகள் அனைத்தும் தங்களிடம் இருக்கிறதா என்று உறுதி செய்து கொள்ளவும். பின்னர் ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் லிங்கை கிளிக் செய்து எந்த தவறும் இல்லாமல் விண்ணப்பிக்கவும். அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஆவணங்கள் அனைத்தையும் இணைக்கவும். விண்ணப்பித்த பின்பு அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் தகவல் அனைத்தும் சரியாக உள்ளதா என உறுதிப்படுத்திக் கொள்ளவும். பின்னர் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கவும். நோட்டிஃபிகேஷன் லிங்க் tnpsc.gov.in, அப்ளை லிங்க்கு apply.tnpscexams.in. ஸோ நான் பேசுகிறது உங்களுக்கு புரியலைன்னா தயவு செஞ்சு வீடியோவை முதலே ஃபஸ்ட்டு வந்து பார்த்து வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு நமக்கு இந்த ஜாப் எலிஜிபிள்ன்னு தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணி விட்டுறாதீங்க. நம்ம நண்பர்களுக்கு ஒரு 10-20 பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வேலை ஒரு மிக முக்கிய வேலையாக கூட அமையும். ஸோ எலிஜிபிலிட்டி இருந்தால் தன்னம்பிக்கையோட விடாமுயற்சியோட போராடி பழகு நண்பா. போராட்ட குணம் ஒன்று தான் என்றைக்குமே உனக்கு வெற்றியை கொடுக்கும். ஸோ இருட்டுக்குள்ளேயே உட்காந்துடக்கூடாது. ஜெயிக்கவங்கிற எண்ணம் உன்னோட இதில் வந்துருச்சுனாவே கட்டாயம் நீ ஜெயிச்சிருவே. அது கேமாக இருந்தாலும் சரி, லைஃப்பாக இருந்தாலும் சரி, நீ முயற்சி பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். சத்தியமாக இல்லாட்டி முடியாது. அனுபவப்பட்டு சொல்கிறேன், அது எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அது சின்ன வேலையாகட்டும் பெரிய வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, முயற்சி இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஸோ முழு முயற்சியோட தன்னம்பிக்கையோட உண்மையில நீ தன்னம்பிக்கையை வச்சு போராடி ஜெயிச்சு காட்டு, உலகமே உன்னை திரும்பி பார்க்கும். ஸோ நீங்கள் என்ன திட்டினாலும் பரவாயில்ல, எப்படி பேசினாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. இந்த வீடியோவை பார்க்குற ஒரு 10 பேரில் ஒருத்தராவது முழு முயற்சியோடு போராடுவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்களும் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு இறங்கி போராடுங்க, வெற்றி உங்களுக்கு தான். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.